ஜென்ரலாக எல்லா மதருக்கும் ஒரு டெண்டன்சி இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்பூனில் எடுத்து அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு அதே ஸ்பூனில் குழந்தை கூட்டுவாங்க. இந்த ஸ்பூனை நம்ம ஷேர் பண்ணுறதுனால அம்மாவுக்கு இருக்க அந்த பாக்டீரியல் லோடு வந்து டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 to 3 இயர்ஸ் குழந்தைக்கு பேஸ்ட் யூஸ் பண்ணலாம். எவ்வளோ பேஸ்ட் யூஸ் பண்ணுனா ஒரு ரைஸ் கிரைன், ஒரே ஒரு அரிசி அளவுக்கு தான் அந்த பேஸ்ட்டை யூஸ், ரொம்ப சின்னது 2 to 3 இயர்ஸ்க்கு. 3 to 6 இயர்ஸில் ஒரு பட்டாணி சைஸில் இருந்தால் போதும் பேஸ்ட். அம்மா வந்து வெறும் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணிகிட்ருப்பாங்க, இல்லைனா ஏதாவது பாட்டில் ஃபீட் கொடுத்துட்ருப்பாங்க. ஒரு ஒரு வாட்டியும் ஃபீட் பண்ணி முடித்த உடனே ஒரு காட்டன் கிளாத் எடுத்துகிட்டு தண்ணியில் சோக் பண்ணிவிட்டு அவங்களோட ஃபிங்கரில் ரவுண்ட் பண்ணிவிட்டு பாப்பாவோட லிப்ஸை வந்து டிக்கில் பண்ணால் பாப்பா ஜென்ரலாக ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அந்த டைமில் அவங்களோட கம் பேட்ஸை அவங்க க்ளீன் பண்ண முடியும். ஸ்வீட் சாப்பிட்டா, சாக்லேட், ஐஸ்கிரீம் சாப்பிட்டனால்தான் இவளுக்கு 4-5 பல்லு சொத்தையாயிடுது என் குழந்தைக்கு, அது உண்மையா? பார் ஆஃப் டைரி மில்க் வாங்கினா ஒரு சின்ன பீஸை சாப்பிட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு திருப்பி போய் போய் ஒரு 5 மினிட்ஸ்க்கு சாப்பிடுவாங்க. அது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை டாக்டர், பெரியவங்களுக்கும் அது இருக்கு. டாக்டர் சுஜாதா, தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின். ஏன்னா நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சில விஷயங்கள் வந்து நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்லிகிட்ருக்கோம். எப்படி வந்து கருவில் இருக்கிற குழந்தைகிட்டேருந்தே பிறந்ததுலேருந்து எவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ட், எப்படி நம்ம வந்து பல் பராமரிப்பு நம்ம பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு குழந்தை பிறக்கும்போது அந்த குழந்தையோட வாயில் வந்து ஓரல் கேவிட்டியில் பாக்டீரியா இருக்கவே இருக்காது. பிறந்ததுக்கப்புறம் தான் அந்த கொலனைசேஷன் சொல்லுவோம், பாக்டீரியா வந்து அப்போ தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு குழந்தை பிறந்த உடனே அம்மா வந்து என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அம்மா கிட்டேருந்து ஓரல் பாக்டீரியா குழந்தைக்கு டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பிறந்த குழந்தைய அம்மா தான் நிறைய நேரம் வச்சுருக்காங்க, ப்ளஸ் அம்மா அடிக்கடி கிஸ் பண்ணுவாங்க. ஸோ அம்மா வந்து வாயில் அந்த பாக்டீரியா அதிகமாக இருந்துச்சுன்னா அம்மாவோட வாயிலிருந்து அந்த குழந்தையோட வாய்க்கு டிரான்ஸ்மிட் ஆக வாய்ப்பு இருக்கு. இம்பார்ட்டன்ட். உங்ககிட்டேருந்து குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் போகாமல் இருக்கணும்னா எவ்வளோ தூரம் நம்ம டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், அண்ட் கிஸ் பண்ணும் போதும் சரி நம்மளோட ஓரல் ஹைஜீன், டெஃபினட்டாக நம்ம மவுத்லேருந்து இருக்கிற இன்ஃபெக்ஷன் குழந்தைக்கு டிரான்ஸ்மிட் பண்ணலாம். இந்த பாயிண்ட்டு தான் அம்மாவுக்கு ரொம்ப முக்கியமாக தெரியணும். ஸோ அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதே அந்த ஓரல் ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கணும். அம்மாவோட ஓரல் ஹைஜீன் நல்லா இருந்தால் தான் குழந்தைக்கு நல்லாயிருக்கும். அந்த பாயிண்ட்டுக்காக தான் இந்த எம்ஃபசைஸ் பண்ணுறேன். அடுத்தது வந்து இந்த கிஸ்ஸிங் பிஹேவியர் இல்லாமல் அம்மா வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் முடித்து அந்த செமிசாலிட் ஃபுட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஜென்ரலாக எல்லா மதருக்கும் ஒரு டெண்டன்சி இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்பூனில் எடுத்து அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு அதே ஸ்பூனில் குழந்தை கூட்டுவாங்க. இந்த ஸ்பூனை நம்ம ஷேர் பண்ணுறதுனால அம்மாவுக்கு இருக்க அந்த பாக்டீரியல் லோடு வந்து டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே டைமில் தான் ஒரு குழந்தைக்கு 6th மந்தில் பல்லு எரப்ட் ஆகும். ஃபஸ்ட்டு பல்லு அப்போ வரைக்கும் அந்த ஸ்டெப்டோகாக்கஸ் மியூட்டன்ஸ்னு ஒரு பாக்டீரியா இருக்குது, அதுதான் கேவிட்டிஸ் காஸ் பண்ணுற மேஜர் பாக்டீரியா. அந்த பாக்டீரியல் லோட் அம்மாவுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த அம்மா வந்து இந்த மாதிரி கிஸ்ஸிங் அண்ட் ஸ்பூன் ஷேரிங் பிஹேவியரால் டிரான்ஸ்மிட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த 6th மந்த் ஃபஸ்ட்டு பல்லு எரப்ட் ஆகுது, அம்மா குழந்தைக்கு அந்த செமிசாலிட் ஃபுட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பிஹேவியர்ஸால் ஹை லோட் அம்மாவுக்கு இருந்துச்சு அப்படின்னா குழந்தைக்கும் அந்த டிரான்ஸ்மிட் ஆக இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பிஹேவியர் அம்மா அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. குழந்தைக்கு வந்து 6 மந்த்ஸ்லேருந்து அந்த 2 இயர்ஸ் தான் அந்த கேவிட்டிஸ் வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அப்போ தான் பல்லெல்லாம் புதுசாக எரப்ட் ஆகும், குழந்தை வந்து கோஆப்ரேட் பண்ணாது ப்ரெஷ் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி ரீசன்ஸால் அவங்களுக்கு கேவிட்டிஸான ரிஸ்க்கு ரொம்ப ரொம்ப அதிகம். பட் எப்படி வந்து நம்ம மெயின்டைன் பண்ணலாம், மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. ஸோ டிபெண்டிங் ஆன் த கோஆப்ரேஷன் ஆஃப் த சைல்டு நம்ம பண்ணலாம். ஃபஸ்ட்டு பிறந்ததுலேருந்து பார்க்கலாம், 0 to 6 மந்த்ஸ் அம்மா வந்து வெறும் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணிகிட்ருப்பாங்க, இல்லைனா ஏதாவது பாட்டில் ஃபீட் கொடுத்துட்ருப்பாங்க. எவ்ரி ஃபீட் ஒரு ஒரு வாட்டியும் ஃபீட் பண்ணி முடித்த உடனே ஒரு காட்டன் கிளாத் எடுத்துகிட்டு தண்ணியில் சோக் பண்ணிவிட்டு அவங்களோட ஃபிங்கரில் ரவுண்ட் பண்ணிவிட்டு பாப்பாவோட லிப்ஸை வந்து டிக்கில் பண்ணால் பாப்பா ஜென்ரலாக ஓப்பன் பண்ணுவோம். ஸோ அந்த டைமில் அவங்களோட கம் பேட்ஸை அவங்க க்ளீன் பண்ண முடியும். மேலே ஒரு கம் பேட் இருக்கும், கீழே ஒரு கம் பேட் இருக்கும், அந்த 2 கம் பேட்ஸும் அவங்க க்ளீன் பண்ணணும். அந்த பிங்க் கலராக ஈரன்னு சொல்லி, ஆனால் பல்லு இருக்காது குழந்தைக்கு 0 to 6 மந்த்ஸில் ஜென்ரலாக பல்லு இருக்காது. ஸோ கம் பேட்ஸை மாத்திரம் இந்த காட்டன் கிளாத்தை கையில் நம்ம சுற்றி அவங்களுக்கு அந்த கம் பேட்ஸை க்ளீன் பண்ணலாம்.
முக்கியமாக டங்கையும் க்ளீன் பண்ணணும். மோஸ்ட்டாக மதர்ஸ் வந்து டங் க்ளீனிங்கை மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதையும் சேர்த்து நம்ம க்ளீன் பண்ணணும். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், பிரெஸ்ட் ஃபீட் பண்ணும்போதே இந்த ஹேபிட்டை அவங்க இன்கல்கேட் பண்ணிடணும். அப்புறம் ஃபஸ்ட்டு டூத் 6 மந்த்ஸில் எரப்ட் ஆகும்னு சொல்லுவோம், பட் ஜென்ரலாக ஒரு வேரியேஷன்ஸ் இருக்கும். அது 6 to 8 மந்த்ஸில் 9 மந்த்ஸில் கூட எரப்ட் ஆகலாம். எரப்ட் ஆன உடனே கம்பேர் க்ளீனிங் மாத்திரம் பத்தாது. ஒரு ஃபிங்கர் டூத் ப்ரஷ், அவங்க விரலில் இப்படி ப்ரெஷ்ஷை மாட்டுற மாதிரி ஒரு எய்டு இருக்குது, அதை யூஸ் பண்ணலாம். இல்லைனா சாஃப்ட் டூத் ப்ரஷ், பீடியாட்ரிக் டூத் ப்ரஷ் இருக்கும், அதை அவங்க யூஸ் பண்ண, குழந்தைகளுக்கு சின்னதாக ஒரு ப்ரெஷ் இருக்கும், அதையும் அவங்க யூஸ் பண்ணலாம். அந்த ப்ரெஷ்ஷை பேஸ்ட் எதுவுமே போட வேணாம், வெறும் பிளெயின் வாட்டரில் 6 மந்த்ஸ் குழந்தையிலேருந்து 6 மந்த்ஸ்லேருந்து 2 இயர்ஸ் வரைக்கும் ஜஸ்ட்டு ஃபிங்கர் ப்ரெஷ்ஷோ சாஃப்ட் ப்ரெஷ்ஷோ வச்சு அவங்க ப்ரெஷ் பண்ணலாம். வெளியில துப்புறது தெரியறதா, அந்த டைம்ல தே கேன் இன்ட்ரோ듀ஸ் அ ஃப்ளூரிடேட்டட் டூத்பேஸ்ட். அந்த பேஸ்டை நம்ம யூஸ் பண்ணி அவங்க ப்ரஷ் பண்ணலாம். எவ்வளவு பேஸ்ட் யூஸ் பண்ணனும்னா ஒரு ரைஸ் கிரைன், ஒரே ஒரு அரிசி அளவுக்கு தான் அந்த பேஸ்ட்டை யூஸ், ரொம்ப சின்னது 2 to 3 இயர்ஸ்க்கு. 3 to 6 இயர்ஸில் ஒரு பட்டாணி சைஸில் இருந்தால் போதும் பேஸ்ட். 6 இயர்ஸ் வரைக்கும் அம்மா தான் இல்லை அப்பா, ஏதோ ஒரு பேரண்ட்டு தான் ப்ரெஷ் பண்ணணும். 6 இயர்ஸ்க்கு அப்புறம் கூட குழந்தை ப்ரெஷ் பண்ணால் கூட அம்மா அப்பாவோட சூப்பர்விஷனில் தான் பண்ணணும். ஸோ ஆஃப்டர் 12 இயர்ஸ் அவங்களே பண்ணலாம். அடல்ட் டூத் பேஸ்ட் அவைலபிளாக இருக்கும். ஸோ ஆஃப்டர் 12 இயர்ஸ் அவங்க அடல்ட் டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணலாம். அது வரைக்கும் அந்த பீடியாட்ரிக் டூத் பேஸ்ட் அவைலபிளாக இருக்கும், அதை அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட்டே நம்ம அடல்ட்டுக்கு ஃப்ளூரைட் சொன்னோம் இல்லையா டாக்டர், அதே மாதிரி தானே வந்து பீடியாட்ரிக்கு அந்த ஃப்ளூரைட் காம்போசிஷன் 500 இருக்கணும். ஸோ அதையும் செக் பண்ணிவிட்டு அந்த டூத் பேஸ்ட் தான் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணணும், அடல்ட் சூப்பர்விஷனோட தான் யூஸ் பண்ணணும். இப்போ நிறைய கேள்வி என்ன வரும்னா, அதே மாதிரி தான் 2 முறை நம்ம ப்ரஷ் பண்ணணும், எப்படி பல் சொத்தையே ப்ரிவெண்ட் பண்ணுறது? ஏன்னா இப்போ எல்லாருமே நம்ம பேசும்போது கூட சரி, என்னோட டாக்டருக்கு வரும்போதும் சரி, நம்ம ப்ரிவென்டிவ் டென்டிஸ்ட்ரின்றது யாருக்குமே இன்னும் தெரியல. அண்ட் அதை எப்போ ஸ்டார்ட் பண்ணணும்? ரெண்டாவது, இப்போ நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஸ்வீட் சாப்பிட்டா, சாக்லேட், ஐஸ்கிரீம் சாப்பிட்டனால்தான் இவளுக்கு 4-5 பல் சொத்தையாயிடுத்து என் குழந்தைக்கு. அது உண்மையா? ஸ்வீட் சாப்பிட்டா தான் பல் சொத்தை வருமா? ஸ்வீட் சாப்பிட்டா மட்டும்தான் பல் சொத்தை வராது. எந்த கார்போஹைட்ரேட் ஃபுட்டுன்னு சொல்லுவோம், சாஃப்டாக இருக்கிறது, ஸ்டிக்கியாக இருக்கிறது, பல் மேலே ரொம்ப நேரம் ரீட்டைன் ஆகிற எந்த ஃபுட்டாக இருந்தாலும் அவங்களுக்கு சொத்தை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எனி ஃபுட் அவங்களுக்கு சாஃப்டாகவோ இந்த ஒட்டுற மாதிரியோ ஸ்டிக்கியாக இருக்க ஃபுட்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எந்த ஃபுட் அவங்க சாப்பிட்டாலுமே சொத்தை வரதுக்கு வாய்ப்பு. ஆக்சுவலாக இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஏன்னா நிறைய பேருக்கு இன்னும் தெரியாது. நம்ம எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா சாக்லேட் தான் கேவிட்டி, சொன்னால் சாக்லேட் நிறுத்துங்க, ஐஸ்கிரீம் நிறுத்துங்கன்னு சொல்கிறோம். நீங்க சொல்றது பார்த்தோம்னா நம்ம ஸ்மாஷ்டு ஃபுட் நிறைய அதானே கொடுக்குறோம். நம்ம ரைஸ் எல்லாம் நம்மள ரொம்ப மசிச்சு ஸ்மாஷ்டா கொடுக்குறோம், இல்ல இந்த பாரிஜன் இந்த கஞ்சி அந்த மாதிரி கேட்டோம், இல்லைன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போதே நிறைய நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் கூட மேஷ் பண்ணி கொடுக்குறோம். ஏன்னா அது எல்லாமே வந்து பல் சொத்திக்கா அதுவும் ஒரு காரணம். ஸோ நம்ம எப்படிதான் அதை ப்ரிவென்ட் பண்றது? ஃபைப்ரஸ் ஃபுட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் சில்ட்ரனுக்கு. கொஞ்சம் அவங்க நல்லா சூ பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்க ஃபுட்ஸ் அவங்களுக்கு கொடுத்தோன்னா அந்த சலைவேஷன் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதனால கேவிட்டிஸ் ப்ரிவெண்ட் ஆகும். அப்புறம் ஜென்ரலாக இந்த குழந்தைங்களுக்கு என்ன ஒரு ஹேபிட் இருக்குன்னா, ஒரு பார் ஆஃப் டைரி மில்க் வாங்கினா ஒரு சின்ன பீஸை சாப்பிட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு திருப்பி போய் போய் ஒரு 5 மினிட்ஸ்க்கு சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை டாக்டர், பெரியவங்களுக்கும் அது இருக்கு. ஸோ எப்படி தான் வந்து குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு அந்த சாக்லேட் அந்த சுகர் சாப்பிடணும் அப்படின்னா அவங்க அட் அ டைம் சாப்பிட்றணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ரின்சிங் எல்லாம் ரொம்ப நல்லா ப்ராக்டிஸ் பண்ண முடியாது அவங்களுக்கு, அதுவும் பர்டிகுலராக ஸ்மாலர் கிட்ஸ்க்கு. 2 to 3 இயர்ஸ் சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு ரின்ஸ் பண்ண வைக்க முடியாது.
அண்ட் தே ஈட் செமி சாலிட் ஃபுட்ஸ். கரெக்ட். மோஸ்ட்லி அவங்களுக்கு வந்து அந்த 1 to 2 இயர்ஸில் தான் அந்த மோலார் டீத் எல்லாம் டெவலப் ஆகும். அந்த மோலார் டீத் வந்தால் தான் அவங்களால பைட் பண்ணி சாப்பிட முடியும். பின்னாடி பல்லல். ஸோ அந்த டைம்லலாம் செமி சாலிட் ஃபுட்ஸ்லாம் சாப்பிடும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக நைட் ப்ரஷிங் பண்ணணும். அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அந்த டைமில் பல் எரப்ட் ஆன ஃபஸ்ட்டு 2-3 இயர்ஸ் தான் கேவிட்டிஸ்க்கு ரொம்ப ரிஸ்க் அதிகம். ஸோ அந்த டைமில் நம்ம இதில் இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா கேவிட்டிஸை மேஜராக ப்ரிவெண்ட் பண்ணிடலாம். ஐ திங்க் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம். நீங்களும் ரொம்ப நிறையா டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கீங்க டாக்டர். தேங்க்யூ ஸோ மச். ஐ அம் ப்ரிட்டி ஷுவர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும், ஏன்னா மெயினாகவே நாங்கள் வந்து குழந்தைங்க பல் சொத்த பரவ நிறைய குழந்தைங்க இப்போ நாங்கள் பார்க்குறோம். ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் போகிற வரைக்கும் நம்ம வந்து சின்ன குழந்தைங்களை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அதுக்காக தான் மெயினாகவே இந்த வீடியோ பதிவு நாங்கள் பண்ணணும்னு நினச்சோம். இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதான டவுட்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு எதான குவஸ்டின்ஸ் வந்து டாக்டர் சுஜாதா கிட்ட கேட்கணுன்னாலும் தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பண்ணலாம். இன்னொரு வீடியோவில் நாங்கள் அதுக்கு பதில் சொல்ல வருவோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.